வணக்கம் நேர்களை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பத்மபூஷன் திரு கோபால்சாமி அவர்கள் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் சார். அதாவது நிறைய விஷயங்கள் தேர்தலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் அந்த தேர்தல் நீங்கள் ஒரு தலைமை அதிகாரியாக இருந்து நடத்துகிற போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூத்துலேயுமே பல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொருக்கும் அந்த பதில் சொல்கிற விஷயம் அவங்க கிளப்பக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்க அறிவுக்கு எட்டாத அளவிலேயே புது புது பிரச்சனைகள்லாம் கிளப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சந்திச்ச இதில் வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து என்னென்னா, ஒரு நம்ம தேர்தலுடைய ஏற்பாடுகள் இருக்குது ரெண்டு கட்டம். ஒன்று வந்து கமிஷனோட அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஃபீல்டு லெவலில் இது வந்து கலெக்டர்லேருந்து கீழ் வரல அதிகாரிகள் இருக்காங்க. பவர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவங்க நிர்ணயம் செய்யக்கூடிய பவர் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னு சொல்லுவோம் இதில், கம்ப்யூட்டர் பொறுத்தவரை அந்தந்த ஏரியாவில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எங்கே வந்து நாடு தழுவிய ஒரு ஒரு விஷயம் வந்ததுன்னா, அந்த விஷயத்துக்கு மாத்திரம் ஆணையத்தில் கேட்கணும். ஆணையம் வந்து முன்னாடியே பல ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே வர எந்த விஷயமாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கவங்க தீர்மானம் செய்யக்கூடும், செய்ய முடியும். அவங்களோட பவர் இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி செய்ய முடியும். எங்கே அவளுக்கு சந்தேகம் ஏற்படுதோ அது மாத்திரம் ரெஃபர் பண்ண போகிறோன்னு வச்சுருக்காங்க. தவிர அப்சர்வர்னு ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லா இடத்துக்கும் போய் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே அவங்க வந்து அங்கேயே சால்வ் பண்ணக்கூடியும், அல்லது ஆணையத்திடம் விசாரித்து அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் வரல பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆணையர்கள் கூட போலிங் டேட் அன்றைக்கி அந்த பூத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருந்தால் அதில் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அந்த பூத்தில் இன்சார்ஜாக இருக்கிறவ தான் டெசிஷன் எடுக்கணும். ஓகே. அதாவது ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு ஒரு வாக்காளர் ஆமாம் ஒரு வாக்காளர் வர்றார். ஒரு ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்காரர் வந்து இந்த வாக்காளர் இன்னார் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை தீர்மானம் பண்ண வேண்டியது அந்த பூத்தருடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட கடமை, அவர் தான் செய்யணும். அதில் வேறு ஒருத்தரையும் கேட்கப்படாத அவர் வேறு ஒருத்தர் கேட்கப்படாத மாதிரி வேறு ஒருத்தர் அவங்க சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு ஓட்டை போட அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையில் வந்துடும். வந்து அவர் தான் தீர்மானம் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன அவருக்கு வேண்டிய தேவையான பவர்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதனால் இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தாக எலெக்ஷனை செய்ய முடியுங்கிற ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையர்கள் அப்படி தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று தான் இதெல்லாம் நடத்துது அப்படின்னு மக்களுக்கு தெரியாத காலங்களில் உங்களுடைய பீரியடில் தேர்தல் ஆணையம் கோபால்சாமி அப்படிங்கிற பேர் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் அதில் புதுசாக கொண்டு வந்த விஷயங்கள்னா என்ன? முதல்ல இந்த என் டயத்தில் வந்தது இந்த எலெக்டோரல் ரோலில் அவங்களோட ஃபோட்டோகிராஃப் வரணும். ஒரு வேட்பாளர் வந்தார்னா அவர் இன்னார் தானா அப்படின்னு அது அவரோட கையில் அடையாள அட்டையே பார்க்கலாம். பட் அவரோட ஃபோட்டோகிராஃபே இந்த எலெக்டோரல் ரோலில் இருந்துச்சுன்னா உடனே அது தெரியும். அது மாத்திரம் இல்லை, பார்ட்டிஸுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்காளர் பட்டியல் கொடுக்குறச்சே அவங்க அதை போய் சரி பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபோட்டோகிராஃப் இருக்காது, ரைட்? ஆனால் வாக்குச்சாவடியில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கும். ஸோ அதனால் பார்த்த உடனே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வேணும்னே பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு வாக்காளர் பட்டியல், மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் ஃபோட்டோகிராஃப் இருந்தால் அதை மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டாங்கன்னா, இதை வந்து சிலர் தவறாக, அதுவும் பெண்கள் இருந்தாலும் அவங்களோட ஃபோட்டோகிராஃபை தவறாக உபயோகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதனால் இருக்கக்கூடாதுன்னு. அதனால் பாட்டியலில் கொடுக்கும்போது அதில் இருக்காது, வாக்காளர் பட்டியல் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கும். அது ஐடென்டிஃபிகேஷன் குயிக்காக பண்ண முடியும். இது எதனால் பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்தார்னா அவரை வந்து இன்னார் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு டிஸ்பியூட் கிளப்பி அதுக்காக இந்த போலிங்கே நிறுத்தி வச்சுக்க முடியாத ஒரு வாய்ப்புகள் குறைய வேண்டும். அதனால் அந்த மாதிரி சில இடங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த புகைப்படம் அப்படிங்கிற புகைப்படம் சேர்ந்திருந்தால் ஐடென்டிஃபிகேஷன் சீக்கிரமாக நடைபெறும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம். ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுக்குறங்கிற முறையை கொண்டு வந்துடுற டிஎன்சேஷன் அவர்கள், அது ஒரு முக்கியமான திருப்பம். இந்த தேர்தல் பங்கு முக்கியமான திருப்பம். அந்த காலகட்டத்தில்
இந்த வாக்கு அடையாள அட்டை வந்தால் எங்கே தங்களுடைய போலி வாக்கு போடக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதால் பல கட்சிகளும் ராஜ்ய சர்க்காரும் இதை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்மானம் பண்ணாங்க, அது அடையாள அட்டை அவசியம்தான், ஆனால் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அவர்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும், கொடுத்த பிறகு அவர் செய்யலாம் அப்படின்ட்டு. அது ஒரு ஒரு முக்கியமான திருப்பம், முக்கியமான திருப்பம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேர்தல்களில் நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி அந்த ஒரு 3 மாதங்கள் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள ஒரு காலக்கெடு, ஒரு 2.5 மாதங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் சொன்னீங்க கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய நாட்கள் தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் ஒரு மாநிலமோ ஒரு தேசமோ இருந்துன்னா அந்த கெடுபிடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு பிஸ்னஸ் மேன்ஸால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியலை, ஒரு தங்க நகை வாங்க போகிறாங்க ஒரு மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களால ப்ராப்பரான எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் விளையாட்ட சொல்லலாம்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் வளையும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இதெல்லாம் ஏன் பண்ணும்படியாவது? நீங்களே இந்த ஏற்பாடு நீ பணம் கொண்டு போய் பணம் கொடுக்குறாங்க, தவறு செய்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, மூக்குத்தி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் அதை உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லும்படியான ஆணையம் அதற்கான சில உத்திகளை கையாள வேண்டியிருக்குது. அதனால் சில பலருக்கு ஒரு கஷ்டம் விளையிறதுன்றான். அதுக்கு காரணம் நீங்கள் தானே, அதை நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம் இல்லையா? தேர்தலுக்கு பணம் கொடுக்கும் முறையை நீங்கள் ஏற்படுத்தி, ஆனால் நாங்கள் செய்யத்தான் செய்வோம், நீங்கள் தடுக்கணும், ஆனால் தடுக்க போடுறது அவங்க தான். ஆமாம், ஆனால் நீங்கள் தடுக்கணும், ஆனால் இந்த மாதிரி தடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? வேலை நடக்காது. அதனால் இதுக்குள்ள காரணகர்த்தா அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வேட்பாளர் தான். அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அப்புறம் வேலையே இல்லை, இந்த வேலையை செய்யவே வேண்டாம். ஏன்னா ஒருத்தருமே கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. வாங்குறவங்களும் நிச்சயமாக நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அப்புறம் வேலையே இல்லையே. மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ரெண்டு பேருமே ஒரு நெறியோட போயிட்டா தேர்தல் ஆணையத்திற்கான பங்கு ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் ஒன்றும் கெடுபடி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா? பிடிச்சா பிடிக்கல் பிடிக்கிறேங்கன்றீங்க சொல்கிறாங்க, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறது? நிச்சயமாக அதில் எப்பொழுதுமே நெல்லுக்கு இருக்கும் நீர் அங்கே புல்லுக்கும் பொதியமாக போல் இங்கே வந்து கெடுபடி பண்ணுறச்சு சில பல உண்மையான ஜெனுவினாக போகிறவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக சார், அதாவது மக்கள் சரியாக இருந்தால் தேர்தலும் சரியாக இருக்கும், தலைவர்களும் சரியாக இருப்பாங்க. இந்த காலை பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.